இன்னொரு சூப்பரான கம்பேரிஷனில் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ சமீபத்தில் ஹோண்டா டியோ 125 அறிமுகமாயிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம பதிவிட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு ஹோண்டா டியோ 125 செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இன்றைக்கான கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு ஹோண்டா டியோ 125 செட் ஆகுமா. ஸோ பசங்களோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடியதே பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட என்டார்க் மாடல் தான். பயங்கரமான வரச்சே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு சூப்பரான ஸ்கூட்டர்னு சொல்லணும் என்டார்க்கை. இன்றைக்கி வாங்க, ஸோ என்டார்க்கு ஒரு டஃபஸ்ட் காம்படிஷனாக இருக்குமா ஹோண்டா டியோ 125 அண்ட் பசங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பிடிக்குமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பெஸ்ட்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் தஞ்சை டிவிஎஸ், பாலு, ஹோண்டா. ரெண்டு ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வெஹிக்கிள் வேணுன்ற பட்சத்தில் இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போம் ஆஸ் யூஷுவல். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளோட டிசைனுமே வந்து யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். டியோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா பசங்களை தன் பக்கம் ஈர்த்த ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னா அது டியோ தான். ஸோ இப்போயுமே வந்து ஸ்கூட்டர்ஸை பசங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான விதை போட்டதே வந்து டியோன்னு தான் சொல்லுவேன். ஸோ டியோனால தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 2K கிட்ஸ்லாம் வந்து ஸ்கூட்டர்ஸை நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ டியோவோட டிசைன் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பரான அட்ராக்டிவான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் என்டார்க்கோட டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுக்குறாங்க, இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன் தான், அதுமாதிரி டெய்லைட்ஸ் வந்து ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஹெட்லைட்ஸ் பிரைட்னஸ் விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆக்சுவலாக டியோவோட ஹெட்லைட்ஸ் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் என்டார்க்கோட ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா எந்த லெவலுக்கு ஹெட்லைட் பிரைட்னஸ் விஷயத்தில் டிவிஎஸ் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அகெயின் என்டார்க்கோட ஹெட்லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் டியோவோட ஹெட்லைட் பிரைட்னஸ்ஸு. ஹெட்லைட் விஷயத்தில் சூப்பர் அப்படின்னா டிவிஎஸ் என்டார்க் தான். டியோவோட வித்து வந்து உங்களுக்கு என்டார்க்கோட அதிகமான ஒரு வித்து இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்டார்க் வந்து, அதாவது என்டார்க் வந்து லீனாக இருக்குது, டியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பல்கராக இருக்கிற வகையில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். டிசைன் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ டிசைன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் சீட்டிங் கம்ஃபர்ட், சீட் ஹைட்டுக்கு வருவோம். ஸோ என்டார்க் வந்து 770 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியோ பார்த்தீங்க அப்படின்னா 765 mm. ரெண்டு வண்டியுமே வந்து என்னோடய ஹைட்டுக்கு வந்து தாராளமாக வந்து காலை கீழே வைக்க முடியுது அப்படின்னே சொல்லுவேன். ரெண்டு வெஹிக்கிளையுமே வந்து டிரைவர் சீட் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. என்டார்க்கோட ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி மேலே இருக்குது. ஸோ அந்த பிடிக்கும் போது அந்த போஸ்டர் தெரியும். ஸோ நல்லா மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதே டியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு உட்காரும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதோடய ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்ததாக பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட்டுக்கு வருவோம். என்டார்க்கோட சீட் பார்த்தீங்க அப்படின்னா என்னைய மாதிரி ஆட்கள் ரெண்டு பேர் உட்காரணுன்ற பட்சத்தில் பின்னாடி பில்லியன் சீட் வந்து அந்தளவு கம்ஃபர்ட்டாக இல்லை. மேபி லீனாக இருக்கிறவங்க பின்னாடி உட்காரலாம், ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லை வீட்டில் அம்மாலாம் ஒன் சைடாக உட்காடுறாங்கன்னா அவங்களுக்கு என்டார்க்கோட சீட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. டியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஸோ டியோ வந்து என்டார்க்கோட கம்பேர் பண்ணும்போது சீட் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ என்னைய மாதிரி பர்சன் வந்து உட்காரணுன்னா கொஞ்சம் கஷ்டம், பட்டு லேடிஸ் வந்து ஒன் சைடாக உட்காரனாலும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து பில்லியன் சீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நபராக இருந்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்கூட்டரும் போக வேணாம். அக்சஸோ ஆக்டிவாவோ இது மாதிரியான ஸ்கூட்டர்ஸ் போகிறது நல்லது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக வெஹிக்கிளோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு டியோ தான். ஸோ டியோட வெயிட் வந்து 104 kg தான், பட்டு என்டார்க்கோட வெயிட் வந்து 118 kg வெயிட் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியரான வெஹிக்கிள்னே சொல்லுவேன் உங்களுக்கு டிவிஎஸோட என்டார்க்கு. ஸோ ரொம்ப லீனாக இருக்கிற ஒரு பர்சன், ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா டியோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கிறனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்டார்க் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணும்போது டியோவை விட இன்னும் ஸ்டேபிளாக வந்து வெஹிக்கிளை வந்து ஓட்ட முடியுது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அந்த விஷயத்தில் என்டார்க்கை வந்து பாராட்டலாம். பட் கொஞ்சம் ஹெவியரான வெஹிக்கிள் தான் டிவிஎஸ் என்டார்க். ஸோ அடுத்ததாக லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இது வந்து நிறைய பசங்களுக்கு பெருசாக தேவைப்படாது அப்படின்னு சொல்லுவேன். பட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீட்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்,
சம்டைம்ஸ் எதாவது இந்த கடைங்கள்லேருந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரக்குள்ள, ஏன்னா ஸ்கூட்டர்ஸை நம்ம பலவித பயன்பாடுக்கு பயன்படுத்துவோம். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கூட்டராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த ரெண்டு ஸ்கூட்டர்லேயும் முடியாது. பட் கால் வைக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த சிலிண்டர் மாதிரியான பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா முடியாது. மேபி இந்த 25 லிட்டர் வாட்டர் கேன் வந்து ரெண்டு வெஹிக்கிளும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கூடிய சீக்கிரம் இதோட காம்படிட்டர்ஸை வச்சு நாங்கள் ஒரு ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணுறதா இருக்கும். ஸோ அவினீஸாக இருக்கட்டும், அது மாதிரி எமகார் ரே 125 இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்கூட்டர்ஸோடலாம் வச்சு இந்த ரெண்டு வெஹிக்கிளில் ஒரு ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அதில் இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பேசுவோம். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் விஷயத்தில் ரெண்டு வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஹெல்மெட் வந்து தாராளமாக வைக்கலாம். டியோவில் வந்து 18 லிட்டர் கொடுத்துருக்காங்க, என்டார் பொறுத்தவரை 22 லிட்டர் கொடுத்துருக்காங்க. என்டார்க்கோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்ததாக இன்னொரு ஒரு மெயின் அட்ராக்ஷன் என்டார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். நீங்கள் எக்ஸ்டி மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் இதில் வந்து ஒரு கலர் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் கால்ஸ்லாம் வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் இதிலேயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கவும் முடியும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்ஸ் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ ரைடிங் மோடாக இருக்கட்டும், ஈகோ மோடாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் மோடாக இருக்கட்டும், அதை பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு எந்த வெஹிக்கிளையும் கிடையாது. மேபி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகிறீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டிஎஃப்டி டிஸ்பிளே பார்க்கலாம், ஓலாவாக இருக்கட்டும், ஐக்யூபாக இருக்கட்டும், இல்லை ஏத்தராக இருக்கட்டும். ஸோ இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பட் பெட்ரோல் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஸ்பீடு வந்து பக்கத்தில் ஒரு டிஸ்பிளேயில் வந்து தெளிவாக தெரிகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோண்டா டியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் வந்து ஒரு டிஜிட்டலில் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமியாக இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் டு எம்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேம் ஆல்சோ இதுலேயுமே வந்து எல்லாமே தெரிகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக டயர் பிரேக் சஸ்பென்ஷன் வீல்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு பிரேக்கிங் பற்றி சொல்லிடுறேன். ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்டார்க் வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக வந்து பிரேக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவேன். டியோவும் வந்து 110 கம்பேர் பண்ணும்போது பிரேக்கிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்றது போல் எனக்கு பட்டுச்சு. அதுவும் எக்ஸ்பெஷலி என்டார்க் ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்டார்க் அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததாக வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் வருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளுமே 12 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியோவில் வந்து 10 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்டார்க்கில் வந்து ரியர்லேயும் வந்து 12 இன்ச்சஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டி அப்படின்னும் போது ரெண்டு வெஹிக்கிளுமே நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லுவேன் என்டார்க் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் டியோவிலே வந்து கட் பண்ணி போகிறதுக்குலாம் நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கும், நான் ஒத்துக்கிறேன், நல்லாவே இருக்குது. பட்டு நீங்கள் சேம் சைமன்டென்னிஸாக ஓட்டி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்டார்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரியரில் வந்து இன்னும் அகலமான டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் பெட்டராக இருக்கிறது டிவிஎஸ் என்டார்க் தான். ஸோ ரெண்டு வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபி சஸ்பென்ஷன், ரியரில் காயில் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் செட்டப்புமே கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கிற சஸ்பென்ஷன் செட்டப் தான். பட் ஹேண்ட்லிங்க்கு இந்த சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காகவே தான் நிறைய பேர் என்டார்க் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லுவேன். பவர் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து என்டார்க்கில் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. டார்க்குமே வந்து கொஞ்சம் அதிகமே சொல்லுவேன் என்டார்க்கோட டார்க் பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு 0 to 80 இந்த வெஹிக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். டிவிஎஸ் என்டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் ஸ்ட்ரீட் மோடுன்னு ரெண்டு மோடு கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பவர் அண்ட் டார்க்ஸில் வித்தியாசம் இருக்கும். நாங்கள் டெஸ்ட் பண்ணது ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு தான். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. பார்த்துருப்பீங்க பர்ஃபார்மன்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்டார்க் தான்.
ஸோ மித்த விஷயங்களுக்கு வருவோம். இன்ஜின் ரிலேட்டடாக என்டார்க்கோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். பட் ரிஃபைன்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிஎஸ்ல இருக்க மித்த வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது என்டார்க்கோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நல்லாயிருக்கு. பட் ஹோண்டாக்கு ஈடு கொடுக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஹோண்டா டியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிஃபைன்டான ஒரு இன்ஜினாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் பீப்புள் நீங்கள் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்க்காம ஒதுக்கிட்டு மித்த விஷயங்களை பார்க்குறீங்க அப்படின்னா டியோவோட இன்ஜின் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ரிலேபிலிட்டி விஷயத்துக்கு வருவோம். டிவிஎஸோட ஹோண்டாவோட ப்ராடக்ட் வந்து ரிலேபிலிட்டியில் எப்போவுமே ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ரிலேபிலிட்டி விஷயத்தில் இன்ஜின் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிவிஎஸை விட ஹோண்டா வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ ரிலேபிலிட்டி விஷயத்துலையுமே வந்து ஹோண்டா டியோ வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ அப்புறம் எல்லாருமே கேட்கக்கூடியது தான், மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறது. டிவிஎஸ் என்டார்க் வந்து நிறைய யூசர்ஸ்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 35, ஸோ 40 தான் வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படின்ட்டுருக்காங்க. பட் டியோவோட 125 மைலேஜ் அஃபிஷியலாக எனக்கு தெரியாது. பட் ஆக்டிவாக 125 மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40 to 45 வரைக்குமே மைலேஜ் வந்து கொடுக்குது. ஸோ நிறைய பேர் வச்சுருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். அதுமாதிரி வெப்சைட்டில் நான் பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்டிவாவோட 125 மைலேஜ் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். ஸோ சேம் இன்ஜின்றனால மேபி உங்களுக்கு டியோவும் வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபைனலி ப்ரைசிங் விஷயத்துக்கு வருவோம். ஹோண்டா டியோவோட எட் ஸ்மார்ட் வேரியண்ட், அதாவது இந்த எட் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு கீலெஸ் என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து கீ கிடையாது. இதை பற்றி எல்லாமே நான் ஃபுல் வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் ஆன்ரோடு காஸ்ட் 114000 வரும். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் அலாய் வீல்ஸ் வரும், டிஸ்க் பிரேக் வராது. ஸோ அந்த வேரியண்ட் போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 105000 ஆன்ரோடு காஸ்ட் வரும். டிவிஎஸ் என்டார்க் தான் 125cc எக்ஸ்பான்சிவான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த எக்ஸ்டி மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே கிளஸ்டர் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளேல வரும். ஸோ கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. 133000 ஆன்ரோடு காஸ்ட் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைய தேதிக்கு. இதுவே ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் ரேஸ் எடிஷன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 122000 ஆன்ரோடு காஸ்ட்டில் உங்களால் வாங்க முடியும். என்டார்க்கோட இந்த ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வெஹிக்கிள் யாருக்கானது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், பசங்களுக்கான வெஹிக்கிளாக ஹோண்டா டியோ இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மெயினாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்டார்க் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி பசங்களை ஃபோக்கஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள். ஸோ யங்ஸ்டரை ஃபோக்கஸ் பண்ண, அதுவும் மெயினாக வந்து பாய்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள்னே சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, சீட் ஹைட் அதிகமாக இருக்குது, வெயிட்டுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக வந்து பசங்க வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அந்த விஷயங்களுக்கு ஏதுவாக இருக்கிற வகையில் வந்து டிவிஎஸ் என்டார்க் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். டியோ பொறுத்த வரைக்கும் டியோ வந்து நீங்கள் வந்து பசங்களுமே எடுக்கலாம், கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்குமே செட் ஆகும், லேடிஸ்க்கு செட் ஆகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏஜ்டு பர்சனாக இருக்கட்டும், மிடில் ஏஜ் பர்சனாக இருக்கட்டும், அவங்களுக்கும் செட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸுமே வந்து டீசெண்டாக இருக்குது, வெஹிக்கிளோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை வேணால் மேபி ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஸோ எல்லா தரப்பு ஆட்களுக்குமே வந்து டியோ வந்து நல்லாவே இருக்கும், டியோ வந்து செட் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னமுமே வந்து டிவிஎஸோட என்டார்க் வந்து கம்ப்ளீட்லி ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லுவேன். ஸோ யங்ஸ்டர் ஸ்கூட்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்டார்க் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.